size 2.9 less sum number 23. If omega is not equal to 1 is a cube root of unity and this determinant is equal to 3k then what is k? இப்போ க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி நிறைய சம்ஸ் பண்ணிட்டோம். ஸோ க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர், இன்னைக்கு தான் ஒமேகா, இதுதான் ஒமேகா ஸ்கொயர். நான் மாற்றியும் எடுத்துக்கலாம், இது ஒமேகானா இது ஒமேகா ஸ்கொயர். எப்படியோ 3 ஆட் பண்ண 0 அண்ட் ஒமேகா க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ கொடுத்துருக்குற டிட்டர்மினட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கே கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நான் மாற்றி 3k ஈக்குவல் டு திஸ்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்கே ஒமேகா பவர் 7 வந்திருக்கு. ஸோ ஒமேகா பவர் 7 வந்து ஒமேகா பவர் 6 இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாம். திஸ் இஸ் நத்திங் பட் ஒமேகா க்யூப் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1 இன்ட்டு ஒமேகா, தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. தென் இந்த ஒமேகா இங்கே வச்சுட்டு இந்த 1 ஒமேகா ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். ஸோ இந்த ரெண்டையுமே நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 1 1 தென் 1 இங்கே வந்து ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அண்ட் 1 ஒமேகா ஸ்கொயர் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒமேகா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறேன். வாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் சி ஒன் பிகம்ஸ் சி டூ ப்ளஸ் சி ஒன் ப்ளஸ் சி டூ ப்ளஸ் சி த்ரீ, மூணையும் ஆட் பண்ணி போட போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா இது 3. இந்த லாஸ்ட் காலமில் ஒரு சேஞ்சும் இல்லை, செகண்ட் காலம்லேயும் ஒரு சேஞ்சும் இல்லை. ஃபஸ்ட்டு காலத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது திஸ் வில் பிகம் 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், இதுவும் 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது வந்து 0 நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 3k இஸ் ஈக்குவல் டு 3 0 0 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் தென் 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா, ரைட். இப்போ அலாங் திஸ் சி1 நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஸோ 3 இன்ட்டு யூ வில் கெட் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா பவர் 4. வாட் இஸ் ஒமேகா பவர் 4? ஸோ 4 வந்து நம்ம 3 டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து 1 ரிமைண்டர். இப்போது வந்து ஒமேகா பவர் 1 இமே ஒமேகா. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 3 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா. நவ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் ஐ கேன் ரைட் -1 -ஒமேகா. ஸோ 3 இன்ட்டு -1 -ஒமேகா -ஒமேகா தட் இஸ் நத்திங் பட் 3 இன்ட்டு -1 -2 ஒமேகா அப்படின்னு வருது. இப்போ அந்த ஒமேகா இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஸோ தட் இஸ் 3k இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு -1 -, இந்த 2 க்ராஸ் பண்ணிங்கன்னா 2 ஒமேகா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 2 ஒமேகா வி கேன் புட் -1 ப்ளஸ் √3, கரெக்டாக. ஸோ நமக்கு 2 ஒமேகானா -1 ப்ளஸ் √3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு -1, இது உள்ள பெருக்குன்னா +1 -√3, ரைட். ஸோ இதில் -1 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இஃப் யூ மல்டிப்ளை வி ஆர் கெட்டிங் -3√3i அப்படின்னு வருது. தட் இஸ் 3k இஸ் ஈக்குவல் டு திஸ் மீன்ஸ் 3 கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கேயோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா -√3i, அவ்வளோதான். புரியுதா, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 கட் பண்ணிட்டோம்னா கேயோட வேல்யூ வந்து -√3i. எத்தனாவது ஆப்ஷன், 4. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் நம்பர் 4, நேம்லி -√3i. ஓகே, ஸோ நவ் கம் டு சம் நம்பர் 24. 24th சம் என்ன அப்படின்னு கேட்டால் த வேல்யூ ஆஃப் 1 ப்ளஸ் √3 பை 1 மைனஸ் √3 ஹோல் பவர் 10. ஓகே, ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த 1 ப்ளஸ் √3ன்றதுல இதை வந்து மேலே ஒரு 2 டிவைட் பண்ண போகிறேன், கீழேயும் ஒரு 2 டிவைட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. ஸோ ஐ ஹவ் டிவைடட் நியூமரேட்டர் ஆஸ் வெல் அஸ் டிவைடட் டினாமினேட்டர் பை 2. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் 1/2 √3/2 1/2 √3/2 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ மேலே இருக்கிறத பார்த்தாலே தெரிந்து இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும், இது எக்ஸ் இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குது. அப்போது இது வந்து 4th குவாட்ரண்ட். அப்படி 4th குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஆர்குமெண்ட். ஸோ இங்கே தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபானா அது செப்பி -α, கரெக்டாக. ஸோ இங்கே 1/2 √3/2, அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் காஸ்
actually is equal to cos pi by 360 cos pi by 3 plus I sin pi by 3 divided by இதுல என்ன வரும்னா இது வந்து ஆங்கிள் வந்து இதனுடைய நெகட்டிவ் அப்போ மைனஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் பை பை த்ரீ ஹோல் பவர் டென். ஸோ இப்போ நம்ம அந்த அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து அதாவது மேலேயும் கீழேயும் வந்து போலார் ஃபார்மில் இருக்கும்போது இந்த மாதிரி ஜெட் ஒன் பை ஜெட் டூ அப்படின்னு வரும்பொழுது இந்த மாடுலஸ் வேல்யூ வேறு ஒன்று. இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் நத்திங் பட் காஸ் ஆஃப் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸையும் சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ பை பை த்ரீ மைனஸ் ஆஃப் மைனஸ் பை பை த்ரீ அப்போ உனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இங்கே பை பை த்ரீ. ஸோ இது நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது தட் வில் பிகம் ப்ளஸ் பை பை த்ரீ. ஸோ அதுக்கு வந்து ஹோல் பவர் டென். ஓகே ஸோ தட் இஸ் நத்திங் பட் காஸ் ஆஃப் டூ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ பை பை த்ரீ ஹோல் பவர் டென். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், டி மாய்வர் தியரத்தை அப்ளை பண்ணலாம். ஸோ இது நமக்கு இது உள்ளே வரும். ஸோ இது உள்ளே வரும்போது என்ன வரும், காஸ் ஆஃப் ஸோ திஸ் வில் பிகம் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் சைன் சைன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ. ஓகே இப்போ நமக்கு ஆக்சுவலாக அந்த ஆங்கிள் எதில் இருக்கணும், ஸோ தீட்டா மஸ்ட் பி இன் ஓப்பன் இன்டர்வல், அதாவது இந்த சைடு ஓப்பனாக இருக்கும் இந்த பக்கம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். மைனஸ் பை எக்ஸ்க்ளூடட் பை வந்து இன்க்ளூடட். இப்போ நம்ம டிவைட் பண்ணி எழுதணும். ஸோ என்ன வரும், இதில் டிவைட் பண்ணிங்கன்னா தட் வில் பி காஸ் ஆஃப் சிக்ஸ் பை ப்ளஸ் டூ பை பை த்ரீ கரெக்டா எஸ் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இங்கே தான் சிக்ஸ் பை ப்ளஸ் டூ பை பை த்ரீ. ஸோ சிக்ஸ் பைனா மூணு ரவுண்ட் அடிச்சு தென் டூ பை பை த்ரீ. அப்போ நிச்சயமாக ஃபஸ்ட் குவாட்ரன்ட் அதனால் தட் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் காஸ் டூ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீ. ஸோ இந்த இதை தான் எப்படி இருக்காங்கன்னா சிஸ் டூ பை பை த்ரீன்னு எழுதிடலாம். அதாவது சிஸ்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் காஸ்லேருந்து சி வரும் இந்த ஐ சைன்லேருந்து எஸ் ரெண்டையும் சேர்த்தா சிஸ். ஸோ சிஸ் டூ பை பை த்ரீ எந்த ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ த ஆன்சர் இஸ் முதலாவது ஆப்ஷன் நேம்லி சிஸ் டூ பை பை த்ரீ. புரியுதா? ஓகே பை.